இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 நவம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் நவகிரகங்களின் நாயகன் சூரியன் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதத்தில் பாதி நாட்களும் கார்த்திகை மாதத்தில் பாதி நாட்களும் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசியில் நீச நிலையிலும் விருச்சிக ராசியில் பாதி நாட்களும் சூரியன் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் பல முக்கிய பண்டிகைகள் உள்ளன. தீபாவளி, கந்தசஷ்டி விரதம், திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் நடைபெறுகிறது. இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், சுபகாரியங்கள் எப்படி இருக்கும் என்றும் பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் இடப்பெயர்ச்சியை பார்த்தால், குரு தனுசு ராசியில் இருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவான் மகரம் ராசியில் சஞ்சரிக்க செவ்வாய் மீனம் ராசியில் வக்ர நிலையில் இருந்து நேர்கதிக்கு மாறுகிறார். ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சஞ்சரிக்கின்றனர். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைந்திருக்கிறார். மாத பிற்பகுதியில் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். புதன் துலாம் ராசியிலும் மாத பிற்பகுதியில் விருச்சிகம் ராசிக்கும் மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சார இடப்பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்று இனி விவரமாக பார்க்கலாம். கடக ராசியினருக்கு பார்த்தோமானால், சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்லது நடைபெறும். சுகஸ்தானத்தில் சூரியன் நீசமடைந்து இருக்கிறார். மாத பிற்பகுதியில் சூரியன் 5 வீட்டிற்கு இடம் மாறுகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் குருவின் பார்வை உங்களுக்கு கிடைப்பதால் யோகங்கள் தேடி வரும், தடைகள் யாவும் நீங்கும். ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் நிறைய நல்லது நடக்கும். குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவின் மீது விழுகிறது. சனி 7 வீட்டில் சஞ்சரிக்கிறார். கண்ட சனி காலம். சனி பார்வை சந்திரன் மீது விழும்போது சின்ன சின்ன பாதிப்புகள் வரும், எச்சரிக்கை தேவை. செவ்வாய் 9 வீட்டில் சஞ்சரிப்பதால் வேலை தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். தொழில் கட்டுமான வேலைகள் நன்றாக நடைபெறும். சிவில் இன்ஜினியர்களுக்கு லாபம் வரும். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று உள்ளது. 4 வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் புதிய கலைகளை கற்று தேர்வார்கள். புதன் இயல்பை மாற்றிக்கொள்ளும். 3 வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். 17 தேதிக்கு பிறகு சுக்கிரன் இடமாற்றமாகி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். நன்மைகள் நடைபெறும். கேது 5 வீட்டில் சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன பயம் வரும். சூரியனும் மாத பிற்பகுதியில் கேதுவுடன் இணைவதால் பாதிப்புகள் ஏற்படலாம். திருமண விஷயங்களை குரு பெயர்ச்சிக்கு பிறகு பேசலாம். நன்மைகள் நடைபெறும். வேலை கிடைக்கும். சிலருக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். அதிர்ஷ்டமும் நன்மைகளும் நிறைந்த மாதம். குரு பார்வை கோடி நன்மைகளை தரப்போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் சொந்த வணிகம் தொடங்க சிந்திக்கலாம். மற்றும் சில ஜாதகக்காரர் சிந்தனைகள் யதார்த்தமாகவும் முடிவு எடுக்கக்கூடும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் மிகவும் நன்றாகவே இருக்கும். மற்றும் உங்களுக்கு லாபம் கிடைக்க முழு வாய்ப்புகள் உள்ளது. பொருளாதாரத்தில் லாபம் சம்பாதிப்பதற்காக இந்த மாதம் நீங்கள் பரஸ்பர நிதியில் பணம் செலுத்த சிந்திக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் காரணத்தினால் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் மிக சிறப்பாக செயல்படுவதை உணர்வீர்கள். இந்த மாதம் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கிடையே சிறந்த கதாநாயகனாக நீங்கள் திகழக்கூடும்.
உங்கள் நேர்மறையான நடவடிக்கை காரணத்தினால் உங்கள் சகோதர சகோதரிகள் அவர்களின் குடும்ப பிரச்சனையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடும். அதே இந்த ஜாதகக்காரர்கள் கை குழந்தை வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கக்கூடும். எனவே நீங்கள் தொடக்க கல்விக்கு பிறகு உங்கள் படிப்பை விட்டுவிட்டால் இந்த மாதம் நீங்கள் உயர்கல்வி பெற திட்டமிடக்கூடும். அதே இந்த ராசி ஜாதகக்காரர் போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல பலன் பெறக்கூடும். இந்த மாதம் உங்கள் பல கனவுகள் நிறைவேற்றக்கூடும். எனவே நீங்கள் யாரையாவது காதலித்து கொண்டிருந்தால் அவர்களை திருமணம் செய்ய விரும்பினால் உங்கள் வீட்டின் உறுப்பினர்களும் உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த மாதம் உங்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் ஏற்றத்தாழ்வாக இருக்காது. இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களின் பணிகளை நிம்மதியாக செய்து முடிக்க உதவும் சாதகமான மாதம் இது என்று கூறலாம். வேலையில் உங்கள் கடமைகளை நீங்கள் நன்றாகவே நிறைவேற்றுவீர்கள். இது அலுவலகத்திலும் சமுதாயத்திலும் உங்களின் புகழை மேம்படுத்தும். உங்களது தீர்க்கமான நடவடிக்கைகள் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்கும். குடும்பத்தினர் மற்றும் அண்டை அயலார் ஆகியவர்களுடன் உங்கள் உறவு சுமூக நிலையை அடையும். நீங்கள் உங்கள் எண்ணங்களை முறையாக கட்டுப்பாட்டில் வைத்து புதிய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க. இது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உதவும். புதிய சமுதாய தொடர்புகளும் அது தொடர்பான நடவடிக்கைகளும் உங்களது அங்கீகாரத்தை அதிகரித்து எதிர்கால தேவைகளுக்கு துணை புரியும். உங்கள் ஆரோக்கியமும் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அடையும். காதல் விவகாரங்கள் சாதாரணமாக இருக்கும். நீங்கள் முன் முயற்சி எடுத்து உங்கள் காதலை அன்புக்குரியவரிடம் தெரியப்படுத்தி விடுங்கள். ஆனால் அதே நேரத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைவர் கொடுக்கும் சில வேலைகளை நீங்கள் மறந்தோ அல்லது உதாசீனப்படுத்தியோ விடலாம். இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக முக்கிய முடிவை எடுப்பதற்கும் இது உரிய தருணமாகும். உங்கள் வருமானம் சராசரியாக இருக்கும், ஆனால் செலவுகள் அதைவிட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே நிதிநிலை உங்களுக்கு திருப்தி அளிக்காமல் போகலாம். இருந்தாலும் ஆன்மீக விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடும். உங்களில் சிலர் நண்பர்களிடமிருந்து வரவேண்டிய தொகையை வசூலிக்கவும் கூடும். பணியில் மெதுவான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிலும் சில தடைகள் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. சில நேரங்களில் உங்கள் எண்ணங்களே உங்களை தொந்தரவு செய்யலாம். இதன் காரணமாக நீங்கள் வேலையில் உரிய கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். சக பணியாளர்களுடன் வீணான வாத விவாதங்களை தவிர்த்துக்கோங்க. இதற்கு பதிலாக உற்பத்தியை பெருக்குவதில் கவனம் செலுத்தவும், தவிர வேகமாக பணியாற்றவும் முயலவும். இது வேலைகளை விரைவாக முடிக்க உதவி செய்யும். வேலை நிமித்தம் நீங்கள் பயணம் செல்ல நேரிடலாம். எனவே அதற்கு தயாராக இருந்துக்கோங்க. உங்கள் நடவடிக்கைகள் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க கூடும். உங்கள் தொழில் முயற்சிகள் பலவற்றை குறித்து நீங்கள் பொறுமை காப்பது அவசியம். இது சவாலான தருணங்களை வெற்றிகரமாக சமாளிக்க உதவும். தவிர நீங்கள் சுதந்திரமாக செயல்படவும் முயற்சிக்கவும். இது உங்கள் திறமைகளை மேம்படுத்தி தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும். இப்பொழுது நீங்கள் தொழில் தொடர்பான சிறு பயணங்கள் செல்லலாம். இவை லாபகரமாகவே இருக்கும். கடக ராசி தொழில் வல்லுநர்களுக்கு இது வரவேற்கத்தக்க காலமாக இருக்கும். இந்த நேரத்தில் முயற்சிகளுக்கு பின் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் உயர் அதிகாரிகள் உங்களால் செய்ய முடிவதை விட அதிகம் எதிர்பார்க்க கூடும். ஆனால் பணிகளை நிறைவேற்றுவது தொடர்பான உங்கள் புதிய எண்ணங்களும் அணுகுமுறையும் வெற்றிகரமாக அமையக்கூடும். எனவே இவை பாராட்டுதல்களையும் பெறக்கூடும். உங்கள் செயல் திட்டமும் நிறுவனத்தின் குறிக்கோள்களுக்கு ஆதரவாகவே அமையும். உங்கள் உடல் நிலை சரியாகவே இருக்கும். இருந்தாலும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது மேலும் ஆரோக்கியமாக வாழ உதவி செய்யும். பருவகால பழங்களை உட்கொள்வது உடல் ஆற்றலை அதிகரிக்க உதவும். சக்தி தரும் பானங்களை பருகுவதும் உங்களுக்கு வலிமை சேர்க்கும். மாணவர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடும்.
ஆனால் ஆரம்பத்தில் நிலைமை சவாலாக இருக்கலாம் என்பதால் அதை நீங்கள் தன்னம்பிக்கையுடன் கையாள்வது மிக மிக அவசியம். கல்வியில் நீங்கள் விரும்பும் இடத்தை எட்ட நீங்கள் கடின முயற்சி செய்ய வேண்டும். இது உங்கள் இலக்குகளை எட்டவும் துணை புரியும். சோம்பேறித்தனத்தை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இது சில நேரங்களில் தடைகளை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை உருவாக்கி நீங்கள் அடையக்கூடிய பலன்களை தாமதப்படுத்தலாம். ஆனால் உங்கள் அன்பான நடத்தை, உடனடி செயல்பாடு போன்றவை மேலும் நல்ல பலன்களை அளிக்கக்கூடும். உங்களுக்கான பரிகாரம் வேலை மற்றும் முன்னேற்றத்திற்கான இறை வழிபாடு. செவ்வாய் பகவானை பூஜை செய்து வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.